வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு. உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன். இந்த மாடு வேலை 20,000 போட்டிருந்தேன். இந்த நேரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே டக்கு டக்கு டக்குன்னு விற்றுரு. இந்த தடவை விற்கலை. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா 1,000 ரூபா கம்மி பண்ணி 19,000 தர்றேன். மாடு மேய்ச்சல்லையோ தீனிலையோ தண்ணிலையோ அதுக்கு தான் இப்போ மேய்ச்சி காட்டி எடுக்கலாம்ன்ட்டு எடுக்கிறேன். மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. அப்படியே வாய் நம்ப அரிக்கும் கட்டித்தர பிள்ளை. இங்கே புலங்கர பக்கம் இருக்கிற பிள்ளை எப்படி திங்கிடுவாரு? ஒரு 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 மூட்டை வருத்தி வேதாலும் தின்னுச்சிங்கன்னா மாடு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகி. ஹெச்எஃப் மாடு, ஃபஸ்ட்டு மாடு 19,000. அடுத்து வாங்க 2வது மாடு. கர வேலை இப்போ 2.5-3 கறந்துக்கலாம். நீங்கள் மாடு கொஞ்சம் இழைச்சிருக்கு, தா தவிர எந்த தப்பும் இல்லை. துளி கொஞ்சம் மின்னுக்கு தள்ளி இருக்குது, ஆனால் அசவுக்கு சேரவே சேராது. தோல் பட்டைக்கு இங்கிட்டு இருக்குது. அது மொதல் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்பவும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மாடு, மாடு கொஞ்சம் இளசத்தே இருக்குதுங்க, ஆனால் கா தீனி தண்ணிக்கு ராஜா. எவ்வளோ வச்சாலும் இப்போ தண்ணியெல்லாம் ஒரு லிமிட்டில் கொடுத்துட்ருக்குறேன். நெம்ப அளவுக்கு அதிகமாக வச்சோம்னா அது ஒரு மாதிரி அஜீரண மாதிரி ஆகி போயிடுது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மாடு 19,000 ஹெச்எஃப் கைக்கரவை தர்றேன். கொண்டு போய் வளர்த்துங்க. செனை உறுதி கிடையாது, இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாம். அடுத்து இது 2வது மாடு, 18 தான் போட்டிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா நேர சேல்ஸ் ஆகியிருக்க வேண்டிய காலகட்டங்கள். இது கால் தாங்குதுன்னு போட்டிருந்தாலுங்க அது வந்து சிமிண்ட் தரையிலேயே படுத்து படுத்து உள் குழாம்பு தேஞ்சிருக்குது. அதனால் நடக்கையில் பார்த்திங்கன்னா லேசாக தாங்கும், ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பால் இப்போ நீங்கள் 2.5-3 தாராளமாக கறந்துக்கலாம். பல்லெல்லாம் நல்ல பல், அதுக்கு தான் மேட்சியாக போட்டு எடுத்து போடுறேன். இதே நான் 18,000 தான் விலை போட்டிருந்தேன். மாடு விற்கல, அப்போ என்ன பண்ணுறது? 100 ரூபாய் குறைச்சி 17,000 இந்த மாடு தர்றேன். கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துங்க. 3 மாடுமே வேணும்னாலும் கம்மியான ரேட்டுக்கு தான் எடுத்துக்கொண்டு வளர்த்துங்க. இது செகண்ட் மாடு, லேசாக பிடிக்கல பார்த்திங்கன்னா கால் லேசாக தாங்க. அது ஏன்னா சிமெண்ட் கடித்தோலையே கட்டி நான் காலெல்லாம் தூக்கி பார்த்துட்டு மாத்திரையெல்லாம் போட்டு சுழுக்கான்னு பார்த்து டோர் அடிச்சுக்கான்னு பார்த்து அதெல்லாம் இல்லை. உள் குழம்பு வந்து உள் தேஞ்சிருக்குது, அதனால் அது அப்படியே கொஞ்சம் ரத்தம் பிடிக்க பிடிக்க ரெடியாகிக்கும். மாடு தெளிவான மாடு, நல்லா ஜரிச்சு. 17,000 எங்கேயுமே நீங்கள் எந்த சந்தையிலையும் வாங்க முடியாது, எந்த கிராமத்துலேயும் வாங்க முடியாது. மாடு இழைச்சிருக்குது, அதை தவிர எந்த தப்பும் இல்லை. பால் இப்போ 2.5-3 கறந்துக்கலாம். எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கறக்குதுக்கெல்லாம். நம்ம வாங்கிக்கொண்டு சும்மா கட்டி வச்சு போட்டு பால் வளையம்னா ஆகாது. ஒரு வாரத்துக்கு அம்பளி கம்பளி அப்படியே கை பொறுக்கு வச்சு கட்டணும். மக்காசோள அம்பளி அடுத்து 3வது மாடு காட்டுறேன், அதையும் பாருங்க. இது 3வது மாடு. இது மாட்டு தீவனம் 2 முன்னாடி வச்சு கறக்கணும்னு சொல்லியிருப்பேன். அது வேறு கடையரி. அந்த கடையரி பார்த்தீங்கன்னா வர அங்கே வரு அந்த கருப்பு சட்டை தெரியுது வரு தண்ணி பிடிச்சிக்க. அது இது வேறு. இதையும் பார்த்திங்கன்னா முத சொன்ன விலையெல்லாம் வேறு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரெடி காஸ் கொடுத்துட்டு நீங்கள் கொண்டு போகலாம். பால் ஒரு 2-2.5 கறக்குது, கண்டிப்பாக 3-3.5 வரும். பால் கறக்கையில் மாடு தீவனம் ஒரு ஒரு சேரை போட்டு வர தீவனத்தை வச்சுட்டா அது திங்கிறதுக்குள்ள நம்ம கறந்து எழுந்திரிச்சிக்கலாம். இது மாடு இளம்புதானுங்க, பல்லல் நல்லா இருக்குது. 3 மாடு கம்மியான ரேட்டில் போட்டுருக்குறேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாக போனதுனால என்ன வாங்கின விலைக்கு எல்லாம் அனுசரிச்சுட்டு போட்டுருக்குறேன். ஒன்றும் பெருசாக கிடையாது. வேணும் கண்ணவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. எல்லாமே பாருங்க. 19 18 அனுசரித்து போட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வேணுங்கிறவர் தொடர்பு கொள்ளுங்க, தாராளம் எடுத்துக்கலாம். நிறையா பேர் கேட்குறது என்னங்கன்னா 10 லிட்டர் கறக்கிற மாதிரி வர்றவங்க வாங்கி கொடுங்க. கிடையவே கிடையாது. ஈரோட்டில் போய் 4-10 மாட்டை வாங்கி கொண்டா கட்டி வச்சுட்டு அப்படித்தே விற்றாத்தே 10 லிட்டர் கறக்கிற மாடு தான் வரும் முடியும். இது இந்த ஏரியா மாடுக்கு இவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம 10 லிட்டர் கறக்கிற மாடுகளை கறக்கு. உங்களுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் பக்குவம் பண்ணோம்னா நேரம் 7-14 லிட்டர் கொஞ்சம் நாளைக்கு நீடிச்சு கறக்கு. நன்றி, வணக்கம்.